நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தி சென்னை சில்க்ஸின் வாவ் சம்மர் சேல், லெட் தி செலிபிரேஷன்ஸ் பிகின். ரசிகனின் ரசிகன் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூபரோட வீடியோ ஒன்னு சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. வைரலானதை தொடர்ந்து அவருக்கு நிறைய எதிரான கருத்துக்களும் வந்து முன்வைக்கப்பட்டுச்சு. இவரையா நீங்க வந்து காலேஜுக்கெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க, இவரெல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அவருக்கு எதிராக வந்து கருத்துக்களை வந்து நிறைய பேர் மீம்ஸாவும் சரி போஸ்டாவும் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில அந்த வீடியோ வந்து பொய்யான ஒரு வீடியோ, அந்த வீடியோல வந்து தப்பா எடிட் பண்ணிட்டாங்க, நான் வந்தது மட்டும்தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தரப்புல இருந்தும் விளக்கம் கொடுக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அவரோட ஃபேன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கடந்த சில நாட்களாவே இந்த பிரச்சனை போய்கிட்டு இருந்தப்போ இது சம்பந்தமா அவர் தொடர்ந்து வந்து அவரோட கருத்துக்களை தன்னோட சோசியல் மீடியா மூலமா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்போ அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய அவரோட சொந்தமான யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோல வந்து இதுதான் என்னோட கடைசி வீடியோவா இருக்கும், அது மட்டும் இல்லாம போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவை போட்டு அவரோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்காரு. அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த வீடியோல ஒரு சில நியூஸ் சேனல்கள் வந்து என்னோட இந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் ஆக்கி அது தப்பா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம வெஞ்சன்ஸோட வந்து என்ன பழிவாங்குற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆதங்கத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. இவர் வந்து ஒரு சில வருஷங்கள் வந்து ஒரு நியூஸ் சேனல்ல ஒர்க் பண்ணதாகவும் அந்த சேனலோட பேரை நான் வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ ஒரு பிரபலமான ஒரு நியூஸ் சேனல் தான், அந்த நியூஸ் சேனல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தப்பு தப்பான விஷயங்களை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா நான் வந்து எடிட்டர் மேலதான் வந்து பழி சொல்லுவேன். அதாவது எடிட்டர் வந்து சில வார்த்தைகள் வந்து பயன்படுத்துறாருன்னு வச்சுக்கோங்க, அதாவது தகவல் பெறப்பட்டது, தகவல் தெரிவிக்கப்பட்டது, இவர் கூறப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னாவே அது வந்து உண்மையான தகவல் கிடையாது. எடிட்டரோட மனநிலையில என்ன இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணிட்டு அதற்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா தகவல் தெரிவிக்கப்பட்டது, தகவல் பெறப்பட்டது அப்படின்ற மாதிரி யாரோ சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்படிதான் வந்து போய்கிட்டு இருக்கு. நிறைய ஆபாசமான வீடியோக்கள் வந்தது, இந்த மாதிரிலாம் வந்து போடும்போது கேட்கறவங்களுக்கு வந்து உண்மையாவே ஆபாசமான வீடியோ வந்துச்சு, கிராமத்துல உள்ளவங்களா அதை நம்பிடுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நான் எந்த ஒரு வீடியோவையும் நீங்க வந்து டெலிட் பண்ணுங்க, நீங்க போடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரோட தரப்புல இருந்து அந்த ஒரு ஆதங்கத்தை வந்து தெரிவிச்சிருந்தாரு. மேலும் ஒரு சில நியூஸ் சேனல்கள் வந்து ரொம்ப இப்படித்தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் சேனல்களையும் வந்து பாத்தீங்கன்னா குற்றம் சாட்டியிருந்தாரு. இப்படிப்பட்ட நிலையில தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி ஒன்னு போட்டிருக்காரு. அந்த ஸ்டோரியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒருவேளை உண்மையாவே நம்ம வளர்ந்துட்டோமோ, வாட்ஸ்அப் வில்லங்க காலம், ரசிகையோட பேசினா அந்த எடிட்டர் தான் வந்து விளக்கு பிடிச்சான் போல, ஸ்னாப்புக்கும் வாட்ஸ்அப்புக்கும் வித்தியாசமே தெரியாத டேஷ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கற்பனைக்கெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க கருமத்தை. உங்களுக்கு என்னடா, ஒரு பொண்ணு இனிமேல் என்ன ஃபாலோ பண்ணக்கூடாது, என்கிட்ட பேசக்கூடாது, எந்த காலேஜுக்கும் என்ன கூப்பிடக்கூடாது, அவ்வளவுதானே, ஏன்னா நான் பிளாக் ஸ்கின்னா இருக்கேன்ல, மத்தவங்க எல்லாம் ஃபேரா அழகா இருக்காங்க, ரிச்சா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் எத்தனையோ பேர் போறாங்க, வீடியோ போடுறாங்க, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல, ஏதாச்சும் போனா ரெடி பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணி அரெஸ்ட் பண்ண போறீங்க, இதெல்லாம் சேனல்ல ஒர்க் பண்றப்ப எனக்கு எவ்வளவோ பாத்துருப்பேன், பண்ணுங்க, உங்க வன்மத்தெல்லாம் வர்ணிக்க வார்த்தைகளே இல்ல, என்னங்கடா அவ்வளோ பெரிய சேனல் இப்படி ஈனத்தனமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆதங்கத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. வீடியோ எல்லாம் வெளில வந்தோன்னா யூடியூபர்ஸுமே சிலர்லாம் வந்து அதை போட்டிருந்தாங்க. நாங்களும் யூடியூப் சேனல் வச்சிருக்கோம், நாங்களும் வீடியோ தான் போட்டுருக்கோம், 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் கூட இருக்காங்கடா எங்களே. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தோணிச்சா, நான் வாட்டுக்கு தானே இருக்கேன், என்ன எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படின்னு? ஆ, தோணிச்சு. இன்னொன்று, அதுக்கு நான் தான் காரணமும் கூட, நான் தான் பில்டப் பண்ணும்போது அவங்களுக்குலாம் அந்த க்வெஸ்சன் வர்றது கரெக்டு. எனக்கு என்ன வருத்தமாக இருந்த விஷயம் என்னென்னா, கெட்ட வார்த்தைகள் பயங்கரமாக வந்துச்சு. அதுலேயும் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம், கெட்ட வார்த்தை இல்லாமல் நீட்டாக நாகரிகமாக பேசக்கூடிய ஒருத்தர் பேசின விஷயம் வந்து ரொம்ப ஹர்ட் பண்ண விஷயம். இவனுக்கு கத்துறவங்கெல்லாம் அந்த மாதிரியான இடத்த சேர்ந்தவங்க அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. அப்போ நான் வந்து அவருக்கு ரிப்ளை என்ன கொடுக்குறேன்னா, நிறைய பேருக்கு என்ன புரியுதல், இவன் ஏன் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு கேக்குறாங்க. உண்மையை சொன்னா அது சீஃப் கெஸ்ட் கிடையாது, நான் எங்க வீட்டுக்குள்ளே இப்ப அங்கதான் இருக்குது. இவன் அந்த பிள்ளைய பார்க்காம கஷ்டப்படுற நினச்சா நிறைய நாள் ஃபீலாக இருக்கும். அவன் கையிலலாம் டேட்டு கொடுத்துருக்கான் பாப்பா போட்டோ, அதெல்லாம் பார்த்துட்டு அழுகாத அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவானுங்க. சொல்லும் போது இதெல்லாம் உன்னால தானடா அப்படின்ற மாதிரி ஃபீல். ஒரு 70% நான் தான் காரணம் ஒத்துக்குவேன். எப்படா சொல்லணும்னா, அவன் மறுபடியும் அவன் ஃபேமிலியோட செய்யறதுக்கு நான் சில முயற்சிகள்லாம் பண்ணேன், ஆனால் அவன் முடிவில் தீர்க்கமாக இருக்கான். எனக்கு என் குழந்தை வேணும், அவ்வளோதாங்க. நீங்கள் வந்து ரீசெண்ட் டயத்தில் எப்போ பயங்கர வைரல் ஆனீங்க அப்படின்னா, எங்கள் கண்ணெல்லாம், அதாவது மேலே இருக்கிறவங்க கண்ணெல்லாம், அந்த இந்த மாதிரி மீடியா கண்ணெல்லாம் அதிகமாக பட ஆரம்பிச்சிருந்தா நீங்கள் எப்போ அப்படின்னா, ஒரு காலேஜுக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் கெஸ்ட்டாக போகும்போது அதை நிறைய பேர் ரீல்ஸ்லாம் எடுத்து ஷேர் பண்ணும்போது, யாரா இது யாருனே தெரியல, இவருக்கு எவ்வளோ கிரேஸா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய யூடியூபர்ஸும் போட்டிருந்தாங்க. அது முதல்ல எங்கே நடந்துச்சு ஃபஸ்ட்டு, அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லி
கிடையாது. அது வந்து காலேஜுக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க. நான் ரொம்ப நாளாக அதை தவிர்த்துட்டு இருந்தேன். தவிர்த்திருந்தேன்னா வேணும்லாம் கிடையாது, நான் பிஸியாக இருந்தேன்லாம் கிடையாது. அந்த காலேஜுக்கு கெஸ்ட்டாக போகிறதா இருந்துச்சுன்னா பசங்க யாராவது கூட ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அப்படி வந்தால் மட்டும் போகிற மாதிரி இருந்துச்சு. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இப்போது அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது, அவங்க கொஞ்சம் பணம் கேளு காசு இருந்தால் போகலாம் அப்படின்னு சொல்கிற மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க. எனக்கு வந்து காலேஜுக்கு கெஸ்ட்டாக போகிறதுக்கோ இல்லை நம்ம மாதிரி இன்டர்வியூஸ்க்கு பணம் வாங்குறதோ அது பர்சனலாக பிடிக்காது. அதனால் நான் அந்த மாதிரி போகாமலே தவிர்த்துட்டே இருந்தேன். அந்த பசங்க கூட இல்லை, இன்னொரு கம்பெனிக்கு ஆள் இல்லைனாலும் தனியாக போய் நம்ம மாட்டிக்குவோம், டான்ஸ் ஆட சொல்லிடுவாங்களோ அப்படிலாம் பயப்படுவேன் நிறையா. ஏன்னா சுத்தமாக எனக்கு டான்ஸ் வராது, ஸ்டேஜில் ஏதாவது அவங்கள என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணணுமே, எதுவுமே நமக்கு தெரியாது. பசங்க யாராவது கூட இருந்தாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து ஏதாவது பண்ணிட்டு வந்துடலாம்னு நினைப்பேன். அதனால் போகாமலே இருந்தேன். இப்போ லாஸ்ட்டாக ஒரு காலேஜுக்கு போகும்போது தான் சரி போகலாம், ஏன்னா பக்கத்துலேயே இருந்துச்சு. இன்னொன்று ரொம்ப அவங்க எங்கள் பசங்கள்லாம் ஓட் பண்ணிலாம் அவங்கள சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லும்போது சரி கண்டிப்பாக அங்கே போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதனால அதே மாதிரி போனேன். நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு நிறைய சேர் கிடச்சிச்சு. அதை நான் ஒரே ஒரு விஷயம் எதுக்காக அது அவ்வளோ வைரல் ஆச்சுன்னா, முக்கியமாக என் கூட இருக்கிற பசங்க எனக்கு முக்கியமான காரணம். அவங்க வந்து கரெக்டாக யார் அதாவது டிஓபி, அவர் வந்து ப்ரொஃபஷ்னலாகவே டிஓபி, அவர் எங்கள் வெப்சீரிஸ் டிஓபி. மற்ற பசங்க மற்ற கிரியேட்டர்ஸ்க்குமே இந்த மாதிரி அந்த அளவுக்கு சேர் வரும் கண்டிப்பாக, ஆனால் அவங்க கரெக்டாக கவர் பண்ணுறது இல்லை. எங்கள் பசங்க அது எங்கள் அண்ணனுக்கு கத்துறாங்க அப்படின்ற ஒரு இதில் பாண்டிங்கில் கத்துறவங்க ஒருத்தர் கூட மிஸ் பண்ணாமல் வீடியோ எடுத்து கொடுத்துட்டாங்க. அதனால் நானும் அதை எடிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா பில்டப் பண்ணதுனால, சாங்கெல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டதுனால, அது யாரா இவனுக்கு ஏன்டா இவ்வளோ கத்துறாங்க அப்படின்ற கொஸ்டின். நான் மணிகண்டனா இல்லாமல் நான் வேற ஒருத்தராக இருந்தால் நானும் அதான் கேட்டிருப்பேன், இப்படி யார் அவன் என்ன பண்ணிட்டான் எதுக்கு இவ்வளோ கத்துறாங்க அப்படின்ற கொஸ்டின் வந்திருக்கும். பேசிக்காவே நீங்கள் இப்படித்தானே பிரதர் எப்படி இல்லை, அது வீடியோலாம் வந்து மியூசிக் போட்டதுனால உங்களுக்கு பெருசாக தெரியுதுங்க, இல்லைனா அங்கெல்லாம் பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் டக்குன்னு சொல்கிறீங்கல்ல நீங்கள், அதனால நான் கேட்குறேன். பேசிக்காவே உங்கள் கேரக்டர் கண்டிப்பாக எனக்கு மட்டும்தான் பிரதர் தெரியும் ஒருத்தன்னு. அவங்களுக்கெல்லாம் வெளிலேருந்து பார்க்கும்போது இவனும் ஏன் ஒருத்தன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் அவ்வளோலாம் சீனே இல்லை நம்மளுக்கு. ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு ஆளாக இருக்கிறீங்க, உங்களுக்கு தான் உங்களை பற்றி தெரியுங்க, பட் உங்கள் வீடியோலாம் வெளில வந்தோன்னே பசங்க மத்தியில் பயங்கர ஒரு ஹேட் ரேட், நாங்களும் அழகாகத்தானடா இருக்கோம், எங்களெல்லாம் வந்து ஒரு வழியும் பார்க்க மாட்டேங்கி, இவரெல்லாம் இப்படி கத்துறாங்க அப்படி இப்படின்னு நிறையா இது யூடியூபர்ஸுமே சிலர்லாம் வந்து அதை போட்டிருந்தாங்க, எடுத்து வீடியோ கட் பண்ணியெல்லாம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தோணிச்சா நான் என்ன வாட்டுக்கு தானே இருக்கேன் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு? ஆ தோணிச்சு. இன்னொன்று அதுக்கு நான் தான் காரணமும் கூட, நான் தான் பில்டப் பண்ணும்போது அவங்களுக்குலாம் அந்த கொஸ்டின் வர்றது கரெக்டு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா ரொம்ப வருத்தமாக இருந்த விஷயம் என்னென்னா, நிறைய பேர் பிறந்ததுலேருந்தே பணக்காரங்களாக இருக்காங்க, அவங்க ஒரு கிரியேட்டராக வராங்க, அவங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் வராங்க, அதெல்லாம் ஏற்றுக்கிறாங்க அவங்க. லைக் இதுலேயே நிறைய இருக்குது பிரதர், ஹை கிளாஸ் அதாவது ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ்லாம் வச்சுருக்காங்க. இப்போ எனக்கு இருக்கிறவங்களாம் சி கிளாஸ் ஆடியன்ஸ் ஆமாம், அப்புறம் பி கிளாஸ்க்கு நான் இப்போ தான் மூவ் ஆகிட்டு இருக்கிறாமா, இன்னும் ஏ கிளாஸ் ஆடியன்ஸும் தனியாக இருக்காங்களாமா. அந்த ஏ கிளாஸ் ஆடியன்ஸாக இருக்கிறவங்களை பிடிக்கிறது தான் விஷயம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது எதுக்காகனா, அந்த மாதிரி ஏ கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்காங்க இன்ஃப்ளூன்சர்ஸ்லேயே, அவங்களுக்குலாம் இதை விட அதிகமாகவே அப்ளாஸ் வருது. அண்ட் அவங்க போ நானாச்சு பாபாவா என் தலைவா நீ நான் ஒன்றளவா இப்படின்னு போடுறேன், இல்லைனா ஏதாச்சும் இந்த மாதிரி ஆடியன் அவங்களும் நானும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி தேடி தேடி சாங்ஸ் பிடிச்சி தான் போடுவேன். அவங்களாம் நான் தாண்டா ஹீரோ, எனக்கு தாண்டா நான் தாண்டா பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி பண்ணுறவங்க எல்லாரையும் விட்டுறாங்க. நான் எப்போ நான் அடிமை தான்ப்பா, நான் உங்களோட ஒருத்தன் தான்ப்பா, நான் என்னையும் சேர்ந்து கொண்டு போங்கப்பா அப்படின்னு சொல்கிறேன், என்னையே தான் வச்சு தாளிக்கிறாங்க ஏன்னு தெரியல. நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா ஐவிஎஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தி சென்னை சில்க்ஸ் இன் வாவ் சம்மர் சேல், லெட் தி செலிபிரேஷன்ஸ் பிகின்.